இப்படிப்பட்ட சிறப்பும் பாக்கியமும் பெற்ற ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இனி வளர ஆரம்பிச்சாங்க. வளர்ந்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த இல்மும் அதிகமாக அவர்களிடத்தில் இருந்தது. மதீனா ஷரீபிலே நிறைய சஹாபிகள் இருந்ததால் அந்த சஹாபிகளிடத்திலாம் போய் அதிகமாக கல்வி கற்கக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு கிடைத்தது. குறிப்பாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அப்துல்லா இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலானுமா, அனஸ் இபின் மாலிக் ரதி அல்லாஹு தாலானு, ஜாபிர் இபின் அப்துல்லா ரதி அல்லாஹு தாலானுமா போன்ற பெரும் பெரும் சஹாபிகள் எல்லாம் இவங்களுக்கு உஸ்தாத். எப்படிப்பட்ட இல்மை பெற்றிருப்பார்கள் என்று பாருங்க. ரெண்டு ஹலீஃபாவும் உஸ்தாதா இருந்திருக்கிறாங்க, உஸ்மான் ரதி அல்லாஹு தாலானு உஸ்தாதா இருந்திருக்கிறாங்க, அலிநாயகமும் இருந்திருக்கிறார். என்றாலும் கூட அதிகமான இல்மை அவர்கள் யாரிடமிருந்து பெற்றார்கள் என்றால் ஹதரத் அலி ரதி அல்லாஹு தன் அவர்கள் மூலமாகத்தான் அதிகமான இல்மை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அலி ரதி அல்லாஹு தன் அவர்கள் மூலமாக இல்மையும் பெற்றுக்கொண்டார்கள். செய்தினா அலிநாயகம் ரதி அல்லாஹு தன் அவர்கள் செய்வது போன்ற இபாதத்து பேணுதல் எல்லாமே இவர்களிடத்தில் அப்படியே வந்தது. அவங்களுடைய வாரிசாகவே அவங்க திகழ்ந்தான். செய்தினா ஹசன் ரதி அல்லாஹு ஏற்கனவே அவங்க ஹசன் ரதி பிள்ளை இருக்கு, ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹசன் ரதி அல்லாஹு தாலானுமா அவர்களும் ஹசன் இபின் எஸ்ஆர் ரதி அல்லாஹு தாலானுமா இவர்களும் அந்த ஹசன் ரதி அல்லாஹு தாலா போன்றே வாப்பாவை போன்றே என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வளர்ப்பு தந்தையை போன்றே அலிநாயகத்தை நினைத்து அவர்களுடைய முழு வாழ்க்கையும் பின்பற்றி அற்புதமாக வாழ்ந்து வந்தார்கள். நியாயமான ஞானம் அவர்களுக்கு அவர்கள் மூலமாக கிடைத்தது. அதே போன்று ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு சமயத்திலேயும் இல்மை அவர்கள் அதிகமாக பெற்றுக்கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு வயசு 14 ஆகும் பொழுது அவங்களுடைய பெற்றோர் என்ன செஞ்சாங்க, பசராவுக்கு போயிட்டாங்க. இராக் பசராவுக்கு போனாங்க. அப்படி போய் அங்கே வளர்ந்ததற்கு பிறகு அவர்களுடைய ஹசன் என்பதோடு பசரி என்பதும் சேர்ந்து கொண்டது. பசராவுக்கு சென்றதால் ஹசனுல் பசரி என்ற ஒரு பெயரும் அவர்களுக்கு சேர்ந்தது. இப்போது நமக்கு தெரியும் ஹசனுல் பசரிங்கிற அவர்களுடைய வரலாற்றை நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்பும் மகத்துவம் மிக்கவர்களாக திகழ்ந்த ஹசனுல் பசரி ரதியல்லாஹு தாலானு அவர்கள் புனிதமான தங்களுடைய வாழ்க்கை காலத்தை பசராவிலே கழிக்க ஆரம்பித்தாங்க. அங்கேயும் வரக்கூடிய சஹாபிகளிடத்திலே வந்து நிறைய கல்விகளை தேடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள் யாராவது இருந்தால் அவர்களிடத்தில் போய் கல்வியை கற்று கற்பார்கள். அதற்கு பிறகு கற்ற கல்வியை மக்களுக்கு மஸ்ஜிதிலே அமர்ந்து அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி அங்கே வருவாங்க. அவங்ககிட்ட இருந்து தஃப்ஸீரை எடுத்துக்கிட்டாங்க, ஹதீதை எடுத்துக்கிட்டாங்க, கிராத் என்ன குரான் ஓதக்கூடிய முறைகளை என்ன செய்து கொண்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள். மற்ற சஹாபிகள் இடத்துல மற்றவர்களிடம் இருந்தெல்லாம் லுகத்து அதபு அதபென்சம் இலக்கியம் ஃபிக்ஹு போன்ற எல்லா கலைகளிலும் தேர்ந்தவர்களாக அவர்கள் திகழ்ந்து மக்களுக்கும் அவர்கள் பயனளித்தார்கள். சங்கையானவர்களே, சத்தியத்தை எடுத்துச் சொல்வதிலே மிக உறுதியானவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதையும் நாம் வரலாற்று ரீதியிலே பார்க்க முடிகிறது. மிகவும் நுட்பமான அறிவு, நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு இவைகளாம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஹாலிது பின் சஃப்வான் அவர்கள் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க. எங்கள் பகுதியினுடைய கவர்னராக இருந்த மஸ்லமத் பின் அப்துல் மலிக், ஹையரா என்ற பகுதியில் எங்களுடைய கவர்னராக இருக்கிறார் மஸ்லமத் பின் அப்துல் மலிக். அவர் ஒரு நாள் என்னை சந்தித்தார். ஹாலிது பின் சஃப்வான் சொல்கிறாங்க, ஆமாம் ஹசனுல் பசரியை பற்றி மக்கள் நிறைய பேசுகிறாங்களே, அவங்கள நான் பார்த்ததில்லை, அவங்கள பற்றி நிறைய தகவல்கள் வருகிறது, மிகப்பெரிய ஆபிதாகவும் ஆலிமாகவும் ஆரிஃபாகவும் இருக்கிறாங்கன்னு மக்கள்லாம் பேசுகிறாங்களே, உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமான்னு கேட்டது. அவங்க சொன்னாங்க, அஸ்லஹ அல்லாஹுல் அமீர், அல்லாஹ்வுல அவங்களை சிறப்பாக்குவானாக என்று சொல்லிவிட்டு ஹாலிது பின் சஃப்வான் சொல்கிறாங்க, தெரியுமாண்டா கேட்குறீங்க, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அடுத்த வீட்டுக்காரர்களாக இருக்கிறோம், எனவே மற்றவர்களை விட அவர்களை நான் அதிகமாக தெரிந்திருக்கிறேன், எனவே அவங்கள பற்றி சொல்வதற்கு மிக தகுதியுடையவன் நான் தான். அப்படின்னா சொல்லுங்கள் ஹாதி மாயந்தர், அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்கள், நான் அவங்களை பற்றி கேள்விப்படணும். இன்னஹு இம்ருன் சரீரத்துஹு கஅலானியத்திஹி, அவங்களுடைய வெளித்தன்மை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அவங்களுடைய உள்தன்மை, உள்ள ஒன்று வெளியே ஒன்று கிடையாது. அவர்களுடைய மறைமுகமான வாழ்க்கை, வீட்டுக்குள்ளே எப்படி வாழ்றாங்கிறது நமக்கு தெரியாது, வெளிரங்கத்தில் எப்படி தெளிவாகவும் சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கிறார்களோ அதே பரிசுத்தம் அவர்களுடைய உள் வாழ்க்கையிலும் இருக்கிறது. ரொம்ப பரிசுத்தமான ஒரு மனிதர். இதா அமரபி மாரூஃபின் கான அமல நாசிபிகி, ஏதாவது நல்லதை அவர்கள் ஏவினால் முதலாவது அதை அவங்க செஞ்சிருவாங்க, எதையாவது தீயதையை விளக்கினால் முதலாவது அதை விட்டு விலகுவதும் அவர்களாகத்தான் இருப்பார்கள். மக்கள் கையிலே இருப்பதை அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள்.
அவர்களுடைய வாழ்க்கையில இருப்பதின் மீது ஆசை கொள்ள மாட்டார்கள், ஆனால் அல்லாஹ்விடத்திலே உள்ளதின் மீது ஆசை கொள்வார்கள். மக்கள் அவர்களை நாடி செல்லக்கூடியவர்களாக இருப்பதையும் நான் பார்க்கிறேன் என்று அவங்களை பத்தி அப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது ஹாலித் இப்னு சஃபான் சொல்லிட்டு வர்றாங்க, இந்த அமீர் கவர்னர் மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் சொல்றாரு, ஹஸ்பக் ஹஸ்புக்கு யா ஹாலித், போதும் 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 என்று சொல்லிட்டு கைஃப யதுல்லு கௌமுன் ஃபீஹி மிதுல் ஹாதா, இப்படிப்பட்ட ஹசனுல் பசரி ரதியல்லாஹு தான் போன்றவர்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்திலே இருக்கும் பொழுது அந்த சமுதாயம் எப்படி வழிகெடும், இப்படிப்பட்ட தூயவர்கள் எல்லாம் இருந்தால் அந்த சமுதாயம் சிறப்பான சமுதாயமாக அல்லவா இருக்கும் என்று வாயார வாழ்த்தினார் மஸ்லமத் பின் அப்துல் மலிக் என்று ஹாலித் பின் சஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, இவர்கள் நாம் ஏற்கனவே சொன்னோம், எங்கேயாவது தப்பு நடக்குதுன்னு சொன்னால் அந்த தப்பை திருத்துறதுல முதன்மை ஆளாக இருப்பாங்க. ஒரு தடவை ஈராக்கில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சக்கபி ஒரு பெரிய மாளிகையை கட்டுறார், மாளிகைண்டா அப்படி மார்பிள் மாளிகை, ரொம்ப அற்புதமான மாளிகை, என்ன செஞ்சார் கட்டி முடித்தார். கட்டி முடித்ததையும் மக்கள் எல்லாம் அதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விருந்தும் வைக்கிறார். தன்னுடைய பெருமையையும் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் வெளிப்படுத்துவதற்காக மக்களை அழைத்து வந்து பாருங்க நான் எப்படி கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய விருந்து வந்து அழைக்கிறார். எல்லாரும் போறாங்க, ஹசனுல் பசீர் ரதியல்லாஹுன்னு அவங்களும் போறாங்க. அவங்கள போய் வீடுகளில் எல்லா மக்கள் பார்க்குறாங்க, என்ன அழகாக இருக்குது இந்த ரூம், எவ்வளோ அழகாக இருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது பாருங்க, இது சுபஹானல்லாஹ் என்ன வலுவலுன்னு இருக்குது, பளபளப்பாக இருக்கிறது என்றெல்லாம் மக்கள் பேசி கொண்டு இருக்கும் பொழுது இதை எல்லாம் பார்க்குறாங்க ஹசனுல் பசீர் ரதியல்லாஹு, எல்லாருக்கும் ஆச்சு, நட ஹசன் ரதியல்லாஹுன்னு பேணுதலானாலும் அவங்க கூட இங்கே வந்திருக்கிறாங்களே என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு மக்கள் பார்க்குறாங்க. சில மக்கள் நினைக்கிறாங்க அவங்களையே ஈர்க்கும் அளவிற்கு இந்த பில்டிங் என்ன செய்யுது, இந்த கட்டிடம் இருக்கிறது என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு செய்தனா ஹசனுல் பசரி ரதியல்லாஹு தன் அவர்கள் சொன்னாங்க, மக்களே இந்த பில்டிங்கை நீங்கள் பார்க்குறீங்க, ஃபிரௌன் இருந்தானே இதை விட பெரிய பில்டிங் கட்டினான், உங்களுக்கு தெரியுமா, இதை விட பெரிய பில்டிங் கட்டான், செய்யத ஹஜ்ஜாஜ் கட்டி இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை விட மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டினான், இவன் எதை எதையெல்லாம் எழுப்பி இருக்கிறானோ அதையெல்லாம் விட பெரிய பெரிய கட்டிடங்கள் மாளிகைகள்லாம் ஃபிரௌன் கட்டினான். சும்மா ஹலக்கல்லாஹு ஃபிரௌன வாதா அலாமா பனாவ செய்யத, அவன் அல்லாஹு தால் அதற்கு பிறகு ஃபிரௌனையும் அழித்தான், அவன் கட்டியதையும் அழித்தொழித்தான். இதை விட பெருசானதெல்லாம் அல்லாஹெல்லாம் அழிச்சு சின்ன பின்னமாக ஆக்கி போட்டான். ஹஜ்ஜாஜிக்கு இதெல்லாம் தெரியாதா, நீங்க போய் சொல்லுங்க, நீங்க போய் என்ன செய்யுங்க சொல்லுங்க, எங்க ஹஜ்ஜாஜுடைய ஆட்கள்லாம் இருக்கலாமே, லைத்தல் ஹஜ்ஜாஜை அலமு அண்ணாஹுல சமாயி கத் மக்கத்து, ஹஜ்ஜாஜிக்கு தெரியாது போல வானத்தில் இருப்பவரெல்லாம் வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மலக்குமார்கள் எல்லாம் அவர் மீது கோபமாக இருக்கிறார், வானத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஹஜ்ஜாஜி மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியாது. பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது அவருக்கு தெரியல, அவரை புகழ்றதுனால ஆ அப்படி புகழ்றாங்க, ஆனால் அதனால அவர் நாசத்தை அடைய போகிறார். நீங்க அவரை புகழ்றீங்க அது ஏமாத்தம், ஏன்னா அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது செல்வம் இருக்கு, நீங்க அவங்களை புகழ்றீங்களா, அதை ஏமாற்றுவது, அது அவர் நம்மளை ஏமாற்றாங்க மக்கள் என்பதும் தெரியல, வானத்தில் இருப்பவர்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதும் கூட அவருக்கு புரியவில்லை என்று சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு ஆளு சொன்னார், சரி சரி போதும் அபா சாயித் ஹசன் ரதியல்லாஹு அவங்களை போதும், அவங்களுடைய குன்னியத்து பேர் அபா சாயித்ங்கிறது, அபா சாயித் ஹஸ்புக்கு ஹஸ்புக்கு போதும் போதும் இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க, எதுக்கு பேசாதீங்கன்னு சொன்னான்னு உண்மையிலேயே ஹசனுல் பசர் ரதியல்லாஹு அவங்களை நேசிக்கக்கூடிய ஆளு, இந்த செய்தி அவனுக்கு கிடைச்சா ஹசனுல் பசரியை சும்மா விட மாட்டான் அவன் என்று பயந்து எழுசிறார் போதும் போது. அப்போ ஹசன் பசீர் சொன்னாங்க அல்லாஹு தால அகுலில் இல்மு உடையவர்களிடத்துல ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி இருக்கிறான், எது சத்தியமோ அதை எடுத்து சொல்லணும் மறைக்க கூடாதுண்டு, அதனால நான் அந்த நிலைமையில இருக்கிறேன் நான் சொல்லுவேன், அது என்ன நிலை வந்தானே அல்லாஹ் பார்த்துக்கிடுவான் என்று அவர்கள் சொல்லிட்டாங்க. இந்த அதோட எல்லாம் முடிஞ்சது இவங்க போயிட்டாங்க. இந்த தகவல் அங்கே இருந்த எத்தனையோ ஜாசூசுகள் விருந்து வைக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எல்லாரும் காலத்தினதான் விழுது இந்த தகவல் எல்லாம் அங்கே போகுது. என்றைக்கும் இல்லாத கோபத்தோடு அரசவையில் வந்து உட்கார்ந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல் கேட்குறாரு, நீங்கள்லாம் நேற்று அங்கே தானே இருந்தீங்க மந்திரி பிரதானிகள்லாம் பார்த்து, இந்த பசராவில் உள்ள ஒரு அடிமை, ஏன்னா அடிமை குடும்பத்தில் பிறந்தவங்க தானே ஹசனுல் பசீர் ரதியல்லாஹு, அம்மாவும் அடிமையாக இருந்தவங்க உம்மு சல்மா ரதியல்லாஹு அவர்களுக்கு, வாப்பாவும் எஸ்ஆர் ரதியல்லாஹு அடிமையாக இருந்தவங்க,